ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோவிலில் தரிசனத்துக்காக பக்தர்கள், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்காக பக்தர்கள் 1 முதல் 1.5 கிலோமீட்டர் தூரம் அளவும், அது 2 கிலோமீட்டராக நீடிக்க வாய்ப்பு இருக்குது. 30 மணி நேரம் வரைக்கும் பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் பார்க்க சூழ்நிலை இருக்குது. கடந்த ஒரு 8-10 நாளாகவே பக்தர்கள் கூட்டம் குறைஞ்ச வண்ணமாக இருந்துச்சு. போன வாரம் வீக்கெண்டு கூட கம்மியாக தான் இருந்துச்சு, ஆனால் இந்த வாரம் வீக்கெண்டில் மிக அதிகமான கூட்டம் இருக்கும். இது ஒரு எச்சரிக்கை வீடியோவே நான் கொடுக்குறேன். அதை பற்றி உண்டான ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருப்பதியில் வழக்கம் போல் இன்று காலை 2 மணிக்கு பக்தர்களுக்கு இலவச தரிசன டோக்கன் வழங்கப்பட்டது. திருப்பதிக்கு வரும் பக்தர்களுக்கு வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசத்திலையும், பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸிலையும், அலிப்பிரி நடைபாதைகிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸிலையும் 3 இடங்கள்லையும் இலவச தரிசன டிக்கெட் நிக்கால வழங்கினாங்க. நடுராத்திரி 11 மணிலேருந்து பக்தர்களை கியூ லைனில் நிற்க வச்சதாக தகவல், 11 மணிலேருந்து 11:30 நிற்க வச்சதாக தகவல் இருக்குது. அதிகமான க்ரௌடு இருந்துச்சுன்ற விஷயத்தை நீ குறிப்பிட விருப்பப்படுறேன். காலைல அதிகாலை கரெக்டாக 2 மணிக்கு பக்தர்களுக்கு தரிசன டிக்கெட் வழங்கப்பட்டது. மொத்தமாக 20,000 டிக்கெட் கொடுத்தாங்க. மொத்தமாக 20,000 டிக்கெட் வந்து பக்தர்களுக்கு விநியோகம் செஞ்சதாக இன்றைக்கி தகவல் இருக்குது. அந்த 20,000 டிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கே தரிசனம் பார்க்குறதுக்கு 10,500 டிக்கெட்டும், நாளை காலை தரிசனம் செய்வதற்கு 9,500 டிக்கெட்டும் பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது என்ற தகவல் நமக்கு கிடைச்சது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு கிடைச்ச நிலவரப்படி, 3 மணிக்கு கிடைச்ச நிலவரப்படி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 15,871 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. அதில் இன்றைக்கே தரிசனம் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6,000 டிக்கெட்டுக்கு மேலே அவைலபிலிட்டி இருந்துச்சு. திரும்பவும் மீண்டும் நமக்கு கிடைச்ச நிலவரப்படி 4:10 இன்றைக்கி உண்டான டிக்கெட் மொத்தமாக அந்த 10,500 டிக்கெட்டும் காலியான பின்பு 4:30 மணிலேருந்து நாளைக்கு உண்டான அதிகாலை தரிசன டிக்கெட், அதாவது 14ஆம் தேதிக்கு உண்டான அதிகாலை தரிசன டிக்கெட் காலை 3 மணிலேருந்து காலை 6 மணி வரை தரிசனம் பார்க்கும் டைம் 9,936 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சுன்ற தகவல் இருக்குது. அதுபோக திரும்பவும் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா காலை 3 மணி நிலவரப்படி 7,348 டிக்கெட் அவைலபிலிட்டி தகவல் கிடைச்சிது. காலை 5:10 நிலவரப்படி 5,681 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்ததாக தகவல் கிடைச்சிது. திரும்பவும் 5:42 நிலவரப்படி கிட்டத்தட்ட 3,254 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்த தகவல் கிடைச்சிது. காலை 5 மணி ஸ்லாட் ரன் ஆயிடுச்சு. திரும்பவும் காலை 6 மணி நிலவரப்படி 1,944 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்த தகவல் நமக்கு கிடைச்சிது. அதுபோக காலை 6:30 20,000 டிக்கெட்டும், இன்றைக்கே தரிசனம் பார்க்குறதுக்கு 10,500 டிக்கெட்டும், நாளை அதிகாலை தரிசனம் பார்க்குறதுக்கு 9,500 டிக்கெட்டும், 2 டிக்கெட்டுமே காலை 6:30 மொத்த டிக்கெட்டும் காலி ஆகிடுச்சு என்ற விஷயம் நமக்கு தகவலாக கிடைச்சதுன்றதை நேரத்தில் உங்களோட குறிப்பிட தக்கிறேன். அதே மாதிரி மீண்டும் நாளை காலை 2 மணிக்கு திருப்பதியில் இலவச தரிசன டிக்கெட் பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்படும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் குறிப்பிட விருப்பப்படுறேன். ஸ்ரீவாரிமட்டில் வழங்கப்படும் திவ்ய தரிசன டிக்கெட் காலை 6 மணிக்கு பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. காலை 5:45 ஸ்ரீவாரிமட்டி என்ட்ரன்ஸ் கேட் திறக்கப்பட்டது. பக்தர்கள் கூட்டம் ஸ்ரீவாரிமட்டில் மிக 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 அதிகமாக இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவிட விருப்பப்படுறேன். காலை 6 மணிக்கு 3,000 டிக்கெட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. காலை 6:30 நிலவரப்படி, அதை எக்ஸாக்டாக சொல்லப்போனால் இன்றைக்கே தரிசனம் பார்க்குறதுக்கு 2,000 டிக்கெட்டும், நாளை அதிகாலை தரிசன டிக்கெட்டுக்கு 1,000 திவ்ய தரிசன டிக்கெட்டும், மொத்தம் 3,000 திவ்ய தரிசன டிக்கெட் பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. 6:30 நிலவரப்படி இன்றைக்கே தரிசனம் பார்க்குற டிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1,566 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்தது. நாளைக்கு காலையில் தரிசனம் பார்க்குறதுக்கு 1,000 டிக்கெட், மொத்தமாக 2,566 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. அதுபோக 7:00 நிலவரப்படி இன்றைக்கு உண்டான டிக்கெட்டில் வந்து முடிகிற தருணத்துக்கு வந்ததுனால இன்றைக்கு உண்டான டிக்கெட் 1,000 டிக்கெட்டும், நாளைக்கு உண்டான டிக்கெட் 1,000 டிக்கெட்டும், மொத்தம் 2,000 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு கிட்டத்தட்ட 7:00 நிலவரப்படி என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறேன். அதன்படி இன்றைக்கு உண்டான டிக்கெட் காலி ஆகிடுச்சு. நாளைக்கு உண்டான டிக்கெட் ஒன்று எவ்வளோ இருக்குன்ற அப்டேட் இந்த வீடியோ டைம் வரைக்கும் நமக்கு கிடைக்கல. இந்த வீடியோ டைம் வந்து காலை 8:45 என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் குறிப்பிட விருப்பப்படுறேன்.
திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக நேற்று பக்தர்களுக்கு தரிசனம் பார்த்த எண்ணிக்கை அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. 12/7/2024 அன்று 63,493 பேர் தரிசனம் பார்த்ததாகவும், தரிசனம் பார்க்கும் எண்ணிக்கை குறைவு. 31,676 பேர் மொட்டை அடிச்சிருக்காங்க. 4,69,00,000 நேற்று உண்டியல் காணிக்கை வந்திருக்கு. 30 மணி நேரம் வரைக்கும் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆயிருக்கு. கோயிலை விட்டு கியூலைன் அனைத்தும் ரம்பி கிருஷ்ண தேஜ கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் கியூலை நிற்கிறதாகவும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக பக்தர்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு உண்டான ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் நம்ம பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட கிருஷ்ணதேஜ கெஸ்ட் ஹவுஸை தாண்டி சிலாத்தோரணம் வரைக்கும் கியூவில் நிற்குது, நிற்க ஸ்டார்ட் ஆகுது. சிலாத்தோரணம் கியூவில் நிற்க ஸ்டார்ட் ஆகுதுன்ற தகவல் நமக்கு கிடைச்சிது. அதாவது கியூலைன்லேயே ஒரு 8-10 மணி நேரம் நிற்கிற நிலைமை இருக்குது. கியூலைன்லேயே 8-10 மணி நேரம் நிற்க வேண்டிய நிலைமை இருக்குது. அதன் பின்பு குடோனில் ஒரு 6-8 மணி நேரம் வைக்கிற நிலைமை இருக்குது. அதுக்கப்புறம் வெயிட்டிங் ஏரியாவில் கொஞ்ச நேரம் வைப்பாங்க. எல்லாம் சேர்த்து 30 மணி நேரம் எஸ்டிமேஷன் தரிசனமாக இன்றைக்கி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு ஆகுது என்ற விஷயம் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். யாராவது குழந்தைங்க வயதானவங்களாம் போகிற பிளான் இருந்தால் இந்த வாரம் உங்கள் பிளானை தள்ளி வைங்க என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் வைக்க விருப்பப்படுறேன். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருப்பவர்களுக்கு 2-4 மணி நேரம் வரையும், இலவச தரிசன டிக்கெட் வைத்திருப்பவர்களுக்கு 3-6 மணி நேரம் வரையும் ஆகலாம். அதை தொடர்ந்து 3-7 மணி நேரம் கூட ஆகலாம். அதை தொடர்ந்து அதிகாலை தரிசன டிக்கெட் வைத்திருப்பவர்களை 300 ரூபாக இருந்தாலும் சரி, இலவச தரிசனமாக இருந்தாலும் சரி, 2 மணி நேரம் அதிகபட்சமாக ஆகும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவிட விருப்பப்படுறேன். திருமலையில் காலை 5 மணிக்கு தர தொடங்கிய சிஆர் ஆஃபீஸில் ரூம் புக்கிங் தற்பொழுது வரைக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் மிக அளவு கடந்த பக்தர்கள் ரூம் புக்கிங்காக காத்திருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். லாக்கர் ஏரியாவிலேயும் அதிக க்ரௌட் இருக்குது. லாக்கர் வந்து போகிறதுங்க யாரும் காலி பண்ணி நான் கொடுத்தா தான் நான் போய் லாக்கர் வாங்குற நிலைமையில் இருக்குது. ஒரு 10 பேர்கிட்ட லைனில் உட்காந்துருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். வராகசாமி தரிசனம் பண்ணுறதுக்கு 40 நிமிடம் முதல் 1 மணி நேரம் வரை வராகசாமிக்கு தரிசனம் பார்க்க ஆகுது. புஷ்கரணி குளத்தில் ஒன்றும் அவ்வளோ கூட்டம் இல்லை. லட்டுக்கு ஒரு நபர்களுக்கு 2 லட்டு தான் வழங்குறாங்க எக்ஸ்ட்ரா லட்டு. ஒரு லட்டு 50 ரூபான்ற கணக்கில் நீங்கள் கொடுத்து வாங்கிக்கணும். அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பிரசாதம் சென்டர் எல்லா இடங்களையும் நார்மலாக இருக்குது. அலிப்பிரி நடைபாதை, ஸ்ரீவாரி நடைபாதை 2 நடைபாதையும் பக்தர்கள் க்ரௌட் அதிகமாக இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவிட விருப்பப்படுறேன். பக்தர்கள் நம்மக்கிட்ட ஒரு 3 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. சந்தேகம் ஏன் அதிகமாக வரலன்னா, நேற்று டிடிஎஃப் வாசனை பற்றி ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அந்த கமெண்ட்டை நிறைய பேர் திட்டி போட்டிருந்தாங்க. கமெண்ட் அதனால் முக்கியமான கமெண்ட் எதுவும் வரலை. 25ஆம் தேதி நைட்டு நான் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் கிடைக்குமா, கூட்டம் அதிகமாக இருக்குமா, எங்கே போனால் கூட்டம் கம்மியாக இருக்கும் சொல்லுங்கள், நாங்கள் எத்தனை மணிக்கு டிக்கெட் கொடுப்பாங்க ஆரம்பிப்பாங்க என்ன சொல்லுங்கள். 2 வயது குழந்தை இருக்குது, அதுக்காக கேட்குறேன். 2 வயது குழந்தைக்கு டிக்கெட் தேவையில்லை. குழந்தைய நீங்கள் கேர்ஃபுல்லாக கையில் வச்சுக்க வேண்டியதான். காலை 2 மணிக்கு டிக்கெட் தருவாங்க. 11:30 மணிலேருந்து லைனில் நிற்க வைப்பாங்க. விஷ்ணு வாசலில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்க மாதிரி பாருங்கள். ரொம்ப நெரிசல் இருக்காது விஷ்ணு வாசலில், வேறு ஒன்றும் இல்லை. சார், டிக்கெட் இல்லாமல் மணி கொடுத்து மட்டும் லட்டு வாங்க முடியுமா? காசு மட்டும் கொடுத்து லட்டு தரமாட்டாங்கண்ணா. சில நேரங்களில் ஏதோ ஒரு சில பேர் தராங்க, இப்போலாம் தர்றது கிடையாது. அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்குறாங்க. யார் ஒருத்தவங்க டிக்கெட் கொடுக்குறாங்களோ ஒரு லட்டு ஃப்ரீ, அது போக 2 லட்டோ 4 லட்டோ வாங்கிக்கிற நிலைமை தானே இருக்குது. வாட்டர் பாட்டிலை திருமலைக்குள்ளே எடுத்துகிட்டு போகலாமா, இல்லை 5 லிட்டர் பாட்டில் காரில் எடுத்து போட்டுகிட்டு போகலாமா? எடுத்துகிட்டு போகலாம்ண்ணா, ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ பிளாஸ்டிக் பேனுன்றதான் ரொம்ப தீவிரமாக பார்க்கல. நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். 5 லிட்டர் கேன், 20 லிட்டர் கேன், எதுவும் எடுத்து ரீயூசபிள் கேன் எதுவும் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாதுங்கண்ணா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருமலை திருப்பதி கோயிலேருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனல் உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட்.